வணக்கம். அன்புடன் உசலமட்டி லிண்டா கோபி. என் அருமை சகோதர சகோதரிகளே, என் இரத்தத்தின் இரத்தங்களே, இந்த வீடியோவில் காட்சிகள் மட்டும் வரும், பேச்சு எதுவும் இருக்காது. ஒரு வித்தியாசமான முறையில் யூடியூப்பில் முதல் முறையாக நான் பண்ணியுள்ளேன். அனைவரும் பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பார்க்கலாம். சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டே நான் பேச்சு மகள ஜீவி குடிக்கிறான். அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா. அம்மா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மேல? சும்மா தெரியல பையன் சொன்னேன். சும்மா தெரியல, உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிற என்ன கஷ்டம்? சும்மா எவ வேணாலும் காடா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு. ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்துட்டீங்கன்னா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். நீ அந்த பாத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காத. தோட்டம் அஞ்சு சவுக்கடி நீ அந்த வாங்கணும். அஞ்சு சவுடியோடா சோத்து போல பத்து சவுடியோட வாங்கிக்கிறதா? ஒத்திரியாடா எழுதிய சவுக்கி வாங்கணும். தெரியுமா? யோ விலகியா, யோ புளிமுட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. ஒரு மணி நேரம் சும்மா இருக்கு, குடிக்க மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புளி, பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். ஏன் கொண்டாட கொடுக்கணும்? என்ன வேலை வாங்க? வேலை இப்ப எவ்வளவு இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. முகூர்த்த நேரம் முடிய போது நிலக்கவை கொண்டாடாம என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். பத்து நிமிஷத்துல நிலக்கதை வரல மகனே, நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டா, தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கலாம். அப்ப இந்த சவால் இருக்க தப்புதானே? தப்புதான்ப்பா, தப்புதான், தப்புதான். இந்த நொடுக்கு கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காப. ஒரு சின்ன பிள்ளை போய்கிட்டு ஏறுடா இறங்குடா சான்றான்னு உசு பேசி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறவா தெரிய வேண்டியதா இருக்கு. பருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளிய தூண்டி சதா முசின் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நலமாக பார்த்தானே. இங்க என்ன இருக்கீங்க? ஒண்ணு யாருமே தெரியாது, என்ன பழகின மாதிரி வந்து பேசுற. யார் ராணி? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அண்ணா, இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்களேன். வாங்க. என்னை பத்தி தெரியுங்கிற, வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன், பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே, இவன் யாரா? அண்ணே, அண்ணே, நான் தானே பெருமாள். என்னடா அண்ணே எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்து சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா? என்ன செக் பண்ணிக்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா? அத அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா, ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரி பாரு, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணா. இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். ஒரு தடவை அம்மா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மேல? சும்மா தெரியல பையன் சொன்னேன்.
சும்மா தெரியுமா உனக்கு அவள கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருக்கிறது எல்லாம் கஷ்டம் சும்மா எவ்வளவு வேணாலும் காடா அப்படியா ஆமா அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க அப்படி நீ சும்மா இருந்துட்டீங்கன்னா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா அவளை பாக்குறேன் சரியா நீ என்ன தோத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம் பேச்சுவார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காத தோட்டம் அஞ்சு சவுக்கடி நீ என்ன வாங்கணும் அஞ்சு சவுக்கடியா சோத்து போல பத்து சவுக்கடியெல்லாம் வாங்கிக்கடா ஒத்துக்கடா எழுதிய சவுக்கடி வாங்கணும் எவ்வளவு நேரம் ஆச்சு ஆமா நேரம் ஆச்சு என் தள்ளு என் குடிமூட்டை கடைக்கு வந்து அரிசி கூட பருப்பு வாங்க தெரியுதுல இல்ல காசு கொடு கடைக்கு போய் சாமம் போடணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா உட்காரணும் எடுக்கைய இல்ல முதல்ல காசு கொடு அப்புறமா இல்ல குறவா என்ன சொல்ற இல்ல எங்க என்ன பண்ற சும்மா வாங்குற இல்ல சும்மா இருக்கிறா இல்ல துட்டு தெரியல அப்புறமா தெரியா என்ன சொல்றது அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கருப்புன்னு கேப்பல அப்ப தெரியுமா யாருன்னு யோ விலகையா யோ புளிமுட்டை உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு கையெழுத்து போடு ஒரு மணி நேரம் சும்மா இருக்கு குடிக்க மணி ஆர்டர் வேண்டாமா யோ ஒண்டி புலி பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போய் கொடுத்துரு பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டியில கொடுக்கணும் ஏன் வேலை கொடுக்கணும் என்ன வேலை வாங்க வேலை இப்ப எவ்வளவு இருக்கு அரை மணி நேரம் ஆச்சு முகூர்த்த நேரம் முடிய போகுது நிலக்கிழமை கொண்டாடாம என்னடா பண்ற சும்மா உட்கார்ந்து இருக்கிற சும்மா பத்து நிமிஷத்துல நிலக்கிழமை வரல மகனே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க ஏய் வாங்கடா என்னாலும் சும்மா இருக்க முடியாதுப்பா ஒத்துக்கலாம் அப்ப என் சவால் தப்புதானே தப்புதான்ப்பா தப்புதான் தப்புதான் அப்ப பேசுற மாதிரி பத்து சவுக்கடி வாங்கிக்கிறேன் இந்த நொடுக்கு கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காப்ப ஒரு சின்ன பிள்ளை போய்கிட்டு ஏறுடா இறங்குடா சான்றான்னு உசு பேசி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த பிள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான் இப்ப இவன் பார்த்த விலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறவா தெரிய வேண்டியதா இருக்கு பருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளியை தொண்டி சதா முஷின் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நலமாற பார்த்தானே இங்க இருக்கீங்க ஒண்ணு யாருமே தெரியாது என்னமோ பழகின மாதிரி வந்து பேசுற யார் அன்னைக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்களேன் என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற நான் சும்மாவே இருப்பேன் உனக்கு தெரியாதா நீங்க சும்மாவே இருங்க இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவேன் அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன் அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன் அப்படியா சரி நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன் பரவாயில்லையா அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அண்ணே இவன் யாரா அண்ணே அண்ணே நான் தானே பெருமாள் என்னடா அண்ணன் எல்லாரும் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்து சொன்னாரு ஓ அந்த பெருமாள் நீதானா என்ன செக் பண்ணிக்க உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா அத அறிவு கிட்ட வழுக்க பயல அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதா ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும் சரி பாரு கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்குண்ணே இது என்ன பொட்டலாம் கஞ்சா பொட்டலாம் கஞ்சாவா நடக்குதா அண்ட ரெண்டு வருஷம் இங்க உட்காந்து விக்கிறாரு நான் வச்சு நீ எப்படா பாப்ப சும்மா தெரியுமா உனக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருக்கிறது எல்லாம் கஷ்டம் சும்மா எவ்வளவு வேணாலும் காடா அப்படியா ஆமா அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க அப்படி நீ சும்மா இருந்துட்டீங்கன்னா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா அவளை பாக்குறேன் சரியா நீ என்ன தோத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம் பேச்சுவார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காத தோட்டம் அஞ்சு சவுக்கடி நீ என்ன வாங்கணும் அஞ்சு சவுக்கடியாடா சோத்து போல பத்து சவுக்கடியெல்லாம் வாங்கிக்கடா ஒத்துக்கடா எழுதிய சவுக்கடி வாங்கணும்
கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காப ஒரு சின்ன பிள்ளை போய்கிட்டு ஏறடா இறங்குடா தாண்டான் உசு பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த பிள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறவா தெரிய வேண்டியதா இருக்கு. பருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளிய தொண்டி சதா முஷின் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நலமால பார்த்தானே இங்கே இருக்கீங்க. ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகின மாதிரி வந்து பேசுறேன். யார் நீ? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்களேன். என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணா, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே இவன் யாரா? அண்ணே அண்ணே, நான் தானே பெருமாள். என்னடா அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்து சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா? என்ன செக் பண்ணிக்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா? அதான் அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரி பாரு, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணா. இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். ஒரு நான் பேச்சு மகளை கிவி குடிக்கிறான், அவன் மூஞ்சில முடிக்கணும். சீக்கிரமா. அம்மா, இப்ப என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா தெரியல பையன் சொன்னேன். சும்மா தெரியல? என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். நன்றி. அன்புடன் உசலமட்டில் என்டா கோபி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.